சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். என்னை பத்தி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் ஒண்ணு கொடுக்குறேன். நான் திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்கிற ரொம்ப குக்கிராமமான திம்மராஜபுரம் அப்படிங்கிற ஊர்ல 1979 பிறந்தவன். அதுக்கப்புறமா எங்க அப்பாவுக்கு மாற்றல் ஆனதுனால திருத்தணிக்கு போக வேண்டியிருந்தது. அதுக்கப்புறமா செய்யாறுல மாற்றலாகி வந்தது. இதனால இந்த ஊர்களுக்கெல்லாம் நான் போக வேண்டியிருந்தது. எனக்கு காஞ்சி காமகோட்டி பீட்டத்தோட சம்பந்தம் எப்படி உண்டாச்சு அப்படின்னு கேட்டா, அதுக்கு முன்னாடி மட்டத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேனே ஒழிய நான் நேரில் பார்த்ததில்லை. பெரிவாளும் நான் நேரில் தரிசிச்சதில்லை. பெரிய பெரிவாளோட கனகாபிஷேகம் மாத்திரம் நான் டிவியில பார்த்துருக்கேனே ஒழிய மற்றபடி எனக்கு வேற எந்த விதத்துலையும் மட்டத்தோட சம்பந்தம் இல்லை. அப்போ 1995 நான் பிளஸ் டூ முடிச்சப்போ எனக்கு எப்படியாவது சம்ஸ்கிருதம் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசையா இருந்தது. அது எங்க அப்பா கிட்ட அடம் பிடிச்சு எப்படியோ எனக்கு சம்ஸ்கிருதம் படிக்கணும் அப்படிங்கிறது எங்க அப்பாவோட ஒப்புதலோட அப்போ புதுப்பிரிவா இங்க யூனிவர்சிட்டி கட்டி இருந்தா ஏனாத்தூர்ல, அதுல டிஎஸ்ஏஎஸ் அப்படிங்கிற ஒரு புது கோர்ஸ் ஒண்ணு பெரிவாளோட ஆக்ஞையினால உண்டாயிருந்தது. அதாவது சம்ஸ்கிருதமும் படிக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிக்கிற மாதிரி, சம்ஸ்கிருதத்திலையும் வித்வான்களா வருவா, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயும் அவளுக்கு உத்தியோகம் முதலானதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுண்டு, இப்ப கொஞ்சம் முன்னாடி அவர் சொன்னாப்புல எப்படி நமக்கு வேலையும் கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி பழைய ஞானத்தையும் எப்படி நம்மால மீட்டமைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டையும் சேர்த்த மாதிரி பிஎஸ்ஏஎஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் சான்ஸ்கிரிட் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளைடு சயின்சஸ் அப்படின்னு, அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு அப்புறம் மாறித்து அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருந்தா, அதுல ஜாயின் பண்றதுக்கு சம்ஸ்கிருதம் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது அதுல ரூலா இருந்தது. நான் குக்கிராமத்துல இருந்து வந்தவன், எனக்கு சம்ஸ்கிருதத்தோட ஒரு டச்சு கூட கிடையாது, ஹிந்தியும் தெரியாது, அக்ஷரங்கள் கூட எனக்கு தெரியாது. நான் படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்படிங்கிறதுனால எனக்கு ஹிந்தியோ சம்ஸ்கிருதமோ எந்த விதமான வாசனையும் கிடையாது. எங்கள் ஆத்துலேயும் யாரும் சம்ஸ்கிருதம் படித்தது கிடையாது. அப்போ என்னாச்சுன்னா, எங்கள் அப்பாவோட நாங்கள் போயிருந்த இன்டர்வியூவில் அப்போது எல்லாரையும், அப்போது நாகசுவாமி அவர் தான் வைஸ் சான்சலராக இருந்தார், எல்லாரையும் கேட்டுட்டு இருந்தார் உங்களுக்கு சம்ஸ்கிருதம் எவ்வளோ தூரம் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். அப்போ கேட்டுட்டு இருக்கும்போது எங்கிட்ட வரும்போது மீதி பேர் எல்லாருக்கும் எழுத்துக்கூட்டியாவது படிக்க தெரியும், எனக்கு மட்டும்தான் ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிறது தெரிய வந்தது. அப்போ அவர் நாகசுவாமி பார்த்துட்டு, ஒண்ணுமே தெரியலன்னா இது யூஜி லெவல், இது இதுல எடுத்துக்க முடியாது, இது மேஜர்ல வந்து சம்ஸ்கிருதம் இருக்கு, அதனால ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டார். அதனால என்னாச்சு அப்படின்னு கேட்டாக்க, என்ன முதல் இதுல ரிஜெக்ட் பண்ணிட்டா, நான் ஓரமா நின்று அழுதுன் இருந்தேன். ஏன்னா வேற எந்த கோர்ஸ்க்குமே நான் அப்ளை பண்ணல, எதுக்குமே நான் போக மாட்டேன்னு அட்டம் பிடிச்சு எப்படியோ நான் இதுல சேரணும் அப்படின்னு வந்ததுனால எனக்கு வேற வழியும் கிடையாது, அழுதுன்னு இருந்தேன். அப்போ புதுப்பிரிவா அந்த பக்கம் வந்தா, அப்பதான் முதல் முறையே நான் புதுப்பிரிவால பார்க்கறேன். அதிஷ்டானம் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தோம். அதுக்கப்புறம் நாகசுவாமியோட இன்டர்வியூ ஆச்சு. அப்போ புதுப்பிரிவால பார்க்கறதுக்காக புதுப்பிரிவா அந்த பக்கம் அதிஷ்டானத்துல நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா, அப்போ நாங்க நின்று அழுதுன்னு இருந்தேன். அப்போ ஏன் இந்த பையன் அழறான் அப்படின்னு பிரிவா கேட்டா. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி பெரியவா நான் இந்த மாதிரி இதுக்கு வந்தேன், எனக்கு எழுத்து கூட தெரியாது அப்படிங்கிறதுனால எனக்கு அட்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு அழுதேன். அப்போ பெரியவா நாகசுவாமி கூப்பிட்டு சொன்னா, இது தெரியறவனுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு, ஒண்ணுமே தெரியாதவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தானே நான் யூனிவர்சிட்டி உண்டாக்கியிருக்கேன், இவனுக்கு முதல்ல அட்மிஷன் கொடு அப்படின்னு பெரியவா சொன்னா. இன்னைக்கு சொன்னாப்பில என் கண்ணு முன்னாடி தெரியறது. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அட்மிஷன் கொடுத்தா. பெரியவா அனுகிரகத்தினால அக்ஷராபியாசத்திலிருந்து ஆரம்பிச்சேனா, எனக்கு காலையில வந்து யூஜிக்கு உண்டான லெசன்ஸ் எல்லாம் நடக்கும், சாயங்காலம் வந்து என்னோட குரு இப்போ உங்க ஏனாத்தூர்ல ரிஜிஸ்டரா இருக்காரு, அவர் வந்து சாயங்காலம் எனக்கு அக்ஷரத்துல இருந்து சொல்லிக் கொடுப்பார். மீதி பேருக்கெல்லாம் யூஜி லெசன்ஸ் நடக்கும், எனக்கு அக்ஷராபியாசத்துல ஆரம்பிச்சு சாயங்காலம் நடக்கும் பெரியவா அனுகிரகத்தினால. ஏன்னா தேர்ட் இயர் முடிக்கும் போதே ஸ்லோகம் எழுதுற அளவுக்கு பெரியவாரோட கட்டாட்சம் இருந்தது என் குருநாதர், அவர் ஜி ஸ்ரீனிவாசு, அவர் போத்தி, அவள்லாம் கூட எனக்கு ரொம்ப நன்னா சொல்லிக் கொடுத்தா. இப்படிதான் நான் முத முதல்ல மட்டத்துக்குள்ள நான் என்ட்ரி ஆனது, மட்டத்தோட யூனிவர்சிட்டியில படிக்க வந்தது. அப்போ திருத்தணியில இருந்தோம், அதுக்கப்புறம் செய்யாருக்கு வந்தோம். செய்யாருந்து நான் தினம் போயிட்டு வர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா எனக்கு அங்க நிறைய படிக்கணும்னு ஆசையா இருந்தது. அப்போ இடையில பாலபெரிவாளையும் நான் போய் பார்த்துட்டு இருப்பேன், சில வேளை சாயங்காலம் போய் பார்ப்பேன், அதுக்கப்புறமா சில வேளை காலையில பூஜைக்கு முன்னாடி பார்த்துட்டு வருவேன், அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு பாலபெரிவா ஒரு நாளைக்கு, நீ எங்கிருந்து வர அப்படின்னு ஒரு நாள் என்னை பார்த்து கேட்டான். இந்த மாதிரி ஏனாத்தூர் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கறத நான் சொன்னேன். உனக்கு அர்த்தசாஸ்திரம் உபவேதங்கள்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டா பெரியவா. எனக்கு அப்பதான் ஆரம்பிச்சதுனால எனக்கு அதை பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது, தெரியாது பெரியவா அப்படின்னு நான் சொன்னேன். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா பெரியவா அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அர்த்தசாஸ்திரம் எனக்கு பாடத்துல இருந்தது, நாட்டியசாஸ்திரம் படிக்க வேண்டி இருந்தது,
காந்தர்வ வேதம்ங்கிற வேத பேர்ல உபவேதமா இந்த சங்கீதமும் நாட்டியமும் இருக்கு அப்படிங்கிற விஷயமும் எனக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது பெரிவாளோட அனுகிரகத்தினால. அதுக்கப்புறமா இப்போ ஏதோ அதுல கொஞ்சம் ஏதோ ஞானம் வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்றா. அதுக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டது பெரிவாதான், பெரிவாதான் உனக்கு உபவேதம் தெரியுமா அப்படின்னுட்டு கேட்டா அதுல கொஞ்சம் பாரு அப்படின்ட்டு முத முதல்ல சொன்னா. அது நடந்தது 1996. அப்ப நான் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருந்தேன், எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இப்படி முதல்ல வா பிள்ளையார் சொல்லி போட்டா. அதுக்கப்புறமா அப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு இருந்தேன். நான் பெரிவாட்ட போய் பாலபெரிவாட்ட போய் இப்போ எனக்கு சாஸ்திரம் படிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ட்டு சொன்னேன். அப்போ மடத்துல இருக்கிற வித்வான்கள்ல யாரையாவது பார்க்கலாம் அப்படின்னு பெரிவா சொன்னா. அப்போ நெம்மேலி பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் பிரம்மச்சாரி எங்க மடத்திலேயே இருந்தார். அவர்கிட்ட கொஞ்சம் வியாக்கரணம் படிக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இப்படி பெரிவா ஒன்னொன்னா எடுத்து கொடுக்க தான் அதுல உள்ள புகுந்து ஏதோ கொஞ்சம் படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எனக்கு எழுத்துல இருந்தே தெரியாது. யூஜியில நான் நேரடியா போய் சேர்ந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புத்தியாரத்துக்கு பெரிவா போட்ட பிக்ஷை அப்படின்னு நான் கர்வத்தோட சொல்லிக்கிறதுல எனக்கு எந்த விதமான ஆக்ஷேபமும் இல்லை. ஏன்னா இது வெறும் களிமண். என்னை உண்டாக்கினதெல்லாம் பெரிவா மட்டும்தான். பெரிவாளோட அனுகிரகமும் புது பெரிவாளும் பால பெரிவாளும் சேர்ந்து போட்ட பிக்ஷை மட்டும்தான் அப்படி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு குடும்பத்துல நிறைய கஷ்டங்கள் இருந்தது. எனக்கு பண கஷ்டமும் இருந்தது, நிறைய விதங்கள்ல கஷ்டம் இருந்தது. அதெல்லாம் வெளிப்படையா இப்ப சொல்ல முடியாது. அப்போ ஒரு சூழ்நிலையில எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருந்தது. அப்போ நான் போய் பாலபெரிவாட்ட ஒரு நாளைக்கு தயங்கி தயங்கி ராத்திரி நின்றுட்டு இருந்தேன். அப்போ பெரிவா பார்த்துட்டு எதுக்காக இவ்வளவு நேரம் நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டா. இல்லை எனக்கு இப்போ ஃபீஸ் கட்ட கூட முடியாத சூழ்நிலை, விட்டுட்டு போயிடலாம்னு கூட தோன்றது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படிலாம் சொல்லவே கூடாது, நன்னா படிச்சு பெரிய வித்வானா வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா இப்படிலாம் சொன்னா இப்படி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மடத்துல இருந்து என்னோட ஃபீஸ் எல்லாம் கட்ட சொன்னா. நான் எம்ஏ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது நடந்தது அது 1999. அப்புறம் எனக்கு மட்டத்துல இருந்து கொஞ்சம் ஃபீஸ் எல்லாம் கட்டியிருந்தா. அதுக்கப்புறமா ஒரு பெரிய துர்கட்டனை உண்டாகி எங்காத்துல பெரியது வரும்போது புது பிரிவா காப்பாத்தினா. அப்போ இப்படி மட்டத்துல போட்ட பிக்ஷையில தான் இன்னைக்கு வரைக்கும் நான் பிராணனோட இருக்கேன் அப்படிங்கன்னு சொல்லிக்கிறான். அப்போ ஒரு கட்டத்துல ரொம்ப வெறுத்து போய் ஒன்னும் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம், இல்லைன்னா எதே எங்கேயும் போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு குடும்ப சூழ்நிலை இருந்தது. அதுல இருந்தெல்லாம் பெரியவா தான் காப்பாத்தி கொண்டு வந்தா வெளியில. அதுக்கப்புறமா ஒரு 2003 அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எனக்கு ஏதாவது படிக்கணும், ஏதாவது புதுசா தெரிஞ்சுட்டு எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசையா இருந்தது. ஆனா அதுக்கு உண்டான சூழ்நிலை எதுவுமே எனக்கு வாய்க்கல. அப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு பாலபிரிவா கூப்பிட்டு, மறுநாளைக்கு பெரிய பிரிவா ஜெயந்தி உற்சவம் நடக்கிறதா இருந்தது. அதுக்கு முதல் நாள் என்னை கூப்பிட்டு, நீ பகவத்பாதாளோட விக்கிரகம் காஞ்சிபுரத்துல எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்திருக்கியா அப்படின்னு. இல்லை பிரிவா, நான் இப்போதான் அந்த மாதிரி இதெல்லாம் இதை பார்க்கலாம்னு ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ எனக்கு தூண் இந்த மாதிரி சிலைகள் இருக்குது, இந்த மாதிரி விக்கிரகம் இருக்குது, இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது எனக்கு. அப்போது பிரிவா சொன்னால் அந்த ஒரு புஸ்தகம் ஒன்று அந்த ஏ குப்புசுவாமி போட்டிருந்தது, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் சங்கராச்சாரியா மட்டு காஞ்சி காமக்கோட்டி போயிட்டு அப்படின்னு போட்டு ஒரு சின்ன புஸ்தகம் ஒன்று அதை கொடுத்து இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். எனக்கு இன்ஸ்கிரிப்ஷன்னா என்னன்னு தெரியாது. அதுல இருக்கிற அந்த விக்கிரகங்கள்ல கிராஃபியோ எதுவுமே எனக்கு எபிகிராஃபியோ எதுவுமே ஒண்ணுமே தெரியாது. இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவா உத்தரவாச்சு கொடுத்தா நான் படிச்சுட்டு இருந்தேன். எது படிச்சுட்டு இருந்தேன் சொல்லப்படாது, பக்கங்களை புரட்டின் இருந்தேன், அவ்வளவுதான். எனக்கு அதுல ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் மறுநாளைக்கு பெரிய பெரியவா ஜெயந்திக்கு பகவத் பாதாளோட விக்கிரகங்கள் எங்கெல்லாம் தூண்கள்ல இருக்கோ அதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு வந்து ஒரு எக்ஸிபிஷன் போடு, உனக்குன்னு ஒரு சின்ன ஒரு குரூப் மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு பால பெரியவாளோட உத்தரவாச்சு. அப்போ அங்க பிஹெச்டி பண்ணிட்டு இருந்த சில பேர், போட்டோ எடுக்கிறதுக்கு ஒருத்தர், என்ன வண்டியில கூட்டின்னு போறதுக்கு ஒருத்தர், இப்படி ஒரு 2-3 பேரை பிடிச்சிட்டு பிரத்னஸ்ரீ அப்படிங்கிற பேர்ல ஒரு குரூப் ஒன்று பண்ணினேன். அது பெரியவாட்ட சொன்னேன், நல்லா இருக்கு பேர் இதே வச்சுக்கோ அப்படின்னு பெரியவா சொன்னான். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் அன்னைக்கு முழுக்க அலைஞ்சோம், எல்லா கோவில்கள்லையும் போனோம். அங்கே அந்த புக்கில் இருந்ததே ஒழிய அது எந்த தூண்ல இருக்குன்னெல்லாம் தெரியாது. தேடி தேடி கண்டுபிடிப்போம், அது ஓஞ்சி போய் உட்காருவேன், இந்த கோவில் எங்க இருக்குன்னே தெரியலையும் திடீர்னு கண்ணில் படம். இப்படியெல்லாம் நிறைய நடந்தது. அன்னைக்கு ராத்திரி 2 மணி வரைக்கும் உட்காந்து அந்த படங்கள்லாம் எங்கிருந்து எடுத்தோம் அப்படின்னு சங்கர விஜயத்துல இருந்து ஒரு ஸ்லோகம், அந்த கோவில்ல இருந்து எடுத்த ஒரு பிக்சர், இதெல்லாம் போட்டு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி சின்னதா ரெடி பண்ணி அதிஷ்டானத்துக்கு முன்னாடி இருந்த மண்டபங்கள்ல எல்லாம் ஒட்டி இருந்தேன். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆசை வந்தது. இந்த மாதிரி கல்வெட்டெல்லாம் பார்க்கணும், இந்த மாதிரி இக்கனோகிராஃபி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசை வந்தது. அப்போ எனக்கு யார்கிட்ட போய் என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் போய் பெரிய பெரியவா சந்நிதி முன்னாடி அதிஷ்டானம் முன்னாடி நின்றுட்டு அழுதேனா. ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் எல்லாம் பெரிய பெரிய ஸ்காலர்ஸா இருக்கா, எனக்கு மாத்திரம் ஒண்ணுமே தெரியலையே, எனக்கு கல்வெட்டும் படிக்க வரல, ஒண்ணுமே வரலையே, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லையே அப்படின்னு. அவர் நாகசுவாமி தெரியும், அவர் ஒரு 6 மாசம் அங்கே வைஸ் சான்சலராக இருந்தார், ஆனால் அவர்கிட்ட எல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஒன்றும் நேரலை. எனக்கு அதை பத்தி ஆரம்பமும் தெரியாது,
ஆரம்பம் தெரியாத நிலையில அப்படி ஒரு பெரிய ஸ்காலர்கிட்ட போறதும் சரியாவும் இருக்காது. அப்போ பெரிய பெரியவா சன்னதி முன்னாடி நின்று அழுதேன். நான் அழுது முடிச்சுட்டு நான் நேர வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கு போனேன், இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கு. இதை சொன்னா யாராவது நம்புவாளா இல்லையான்னு கூட தெரியாது. இது ஏதோ ஒரு பெரிய நான் கட்டுக்கதை சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். நான் அங்க அழுதுட்டு போய் நிக்கிறேன். அந்த கல்வெட்டுகள்லாம் சாதாரணமா நான் வாசிக்கிறேன். ஒரு புஸ்தகத்துல எப்படி வரிகளை பார்த்து வாசிக்கிறோமோ அதே மாதிரி வாசிச்சேன். நான் இப்ப நினைச்சா கூட எனக்கு புல் இருக்கிறது. நிஜமா சத்தியமா அது பெரிய பிரிவா அனுகிரகம் இல்லாததுக்கு எனக்கு வேற ஒண்ணும், நான் எப்படி வாசிச்சேன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. நான் போய் நின்னேன், கல்வெட்டுகள் வாசகம் தானா எனக்கு தெரிய வந்தது. அதுல காஞ்சிபுரத்து நகரத்தோம் அப்படிங்கிற வார்த்தையை நானா வாசிச்சே அது எனக்கு அங்க என்ன வார்த்தை இருக்கும்னு எனக்கு தெரியாது. வாசிச்சே அதுக்கப்புறமா எனக்கு ஆச்சரியம், எனக்கே தாங்கல், என்னடா இது, என்னால படிக்க முடியறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு ஒரு கல்வெட்டு பக்கத்துலயா அந்த கல்வெட்டு வரி ஏற்கனவே பிரிண்ட் ஆயிருக்கிறத வச்சு வச்சு படிச்சு படிச்சு பார்த்து இது இது இன்னென்ன எழுத்து அப்படின்னு கண்டுபிடிச்சு நானா படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் தானா வந்துருக்கும். வழக்கமா கல்வெட்டு படிக்கிறவாள்லாம் எப்படி படிப்பானா, அதுக்கு ஒரு கோர்ஸ் ஒன்னு அட்டன் பண்ணுவா, அதுல எழுத்துக்கள்லாம் பழைய எழுத்துக்கள்லாம் சொல்லி கொடுப்பா, அது ஒரு தடவை எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்ததுக்கு அப்புறமா போய் நேர்ல போய் படிக்கணும், அதுவும் கஷ்டமா இருக்கும். அப்படிதான் படிச்சு வரும். ஆனா எனக்கு என்னவோ பெரிய அனுகிரகம், அது அவ போட்ட பிக்ஷைன்னு தான் சொல்லணும், போய் நின்ன உடனே படிக்க வந்துருத்தோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கம்பேர் பண்ணி தானா வர ஆரம்பிச்சிருத்தோம். நானா அதை பண்ணின முயற்சியோ இல்லை அட்டன் பண்ண கோர்ஸோ எதுவுமே கிடையாது, தானா வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி நான் பண்ணினேன். அதுக்கப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஷாப் ஒண்ணு நடந்தது கிரந்தலிப்பிக்கெல்லாம். அதுக்கு பெரிவா போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா பால பெரிவா. சரின்னு அதுக்கு போயிட்டு வந்தேன். அதுல கிரந்தலிப்பி பிராமிலிப்பி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பரிச்சயம், அது ஒரு மூணு நாள் ஒர்க் ஷாப் தான் அது, அதுல கொஞ்சம் கொஞ்சம் பரிச்சயம் கிடைச்சது. அதுக்கப்புறம் பெரிவா அனுகிரகத்துல எனக்கு தானா கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சுட்டு இந்த அக்ஷரம் இப்படி இருக்கும் இந்த அக்ஷரம் இப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுண்டு. அதுக்கப்புறம் பிராமியில் ஆரம்பிச்சு பல்லவ கிரந்தத்துல இருந்து பாண்டிய கிரந்தத்துக்கு அப்புறம் தமிழ் எழுத்துக்கள் சோழர்கால எழுத்துக்கள் எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி அப்போ எப்படி உபவேதங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பாலபிரிவா சொன்னாலோ அதே எனக்கு முதல்ல சொன்னது 1996 2006 பாலபிரிவா திருப்பியும் கூப்பிட்டு உபவேதங்களை பத்தி எல்லாம் ஒரு ஒரு கட்டுரை எழுதிண்டு வா அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்போ ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருந்ததை தவிர டீப்பாலாம் எனக்கு ரொம்ப தெரியாது. அப்புறம் அதெல்லாம் உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஒன்னொன்னா பார்த்து இதுல என்னெல்லாம் சாக்கைகள் இருக்கு, இதுல என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குன்னு பார்த்து ஒன்னொன்னுக்கும் கட்டுரை எழுதி கொண்டு போய் பாலபிரிவாட்ட கொடுத்தேன். இப்படி எனக்கு என்னெல்லாம் விஷயங்கள் தெரியுமோ அதுக்கெல்லாம் முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு அதை பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சது பாலபிரிவாளா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த அடைப்பலத்துல தீட்சிதேந்திராளோட ஜெயந்தி நடக்கிறதுன்னு அங்க போக சொல்லி அங்க இருக்கிற கல்வெட்டை பார்த்து எழுதிண்டு வா அப்படின்னு பெரியவா உத்தரவாச்சு. அப்போ நான் போய் அங்க போய் உட்கார்ந்து அதை பார்த்து எழுதிண்டு வந்தேன் அதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் இந்த மாதிரி நான் ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு போய் சொல்லலான்னு போனா பெரியவா அது எப்போவோ 1964 வெளியில அந்த பெரிய பெரியவாளோட உபன்யாசம் அதுல அந்த கல்வெட்டு முழுக்க பிரிண்ட் ஆயிருக்கு, அது கொடுத்து இதெல்லாம் ஏற்கனவே ஆயிடுத்து, நீ எப்படி படிக்கிறேன்னு பாக்கலான்னு தான் கொண்டு வர சொன்னேன் அப்படின்னு பெரியவா சொன்னான். எனக்கு சுருக்குன்னு எல்லாம் அடங்கி போச்சு. அப்போ அந்த மாதிரி எல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா கல்வெட்டுகள் எல்லாம் பத்தி நிறைய பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, மட்டத்தோடதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அப்பதான் அவர் ஏ குபுசுவாமி போட்ட அந்த புஸ்தகம் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் சங்கராச்சாரிய மட்டு காஞ்சி காம கூட்டு பிளேட்டுங்கிற புக்கை திருப்பியும் புரட்டி பார்த்தா அப்போ அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிச்சு. அதோட ஹிஸ்டரி என்ன, அதோட டேட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு பார்க்க தொடங்கி இருந்ததுனால அதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா அதில் இருக்கிறதுலேயே பழைய காப்பர் பிளேட்டு 1111 AD 1111 AD அப்படின்னு முன்னாடி ரமேஷம் ரிவைஸ் பண்ணியிருந்தார். அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் ஆக்ஷேபம் பண்ணியிருந்தா, நான் அதை ரிவைஸ் பண்ணி 1231 அப்படிங்கிற டேட்டா நான் கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு எனக்கு அதுல ஓரளவுக்கு ஞானம் வந்ததுன்னா அது பெரியவாளோட அனுகிரகம் மட்டும்தான் அதுல காரணம். அப்புறம் அதுல இருக்கிற காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மட்டத்தோட ஹிஸ்டரி இது தொடர்பான சில விஷயங்கள்லாம் எனக்கு கம்பைல் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி பகவத் பாதாள பத்தியும் அவளோட காலத்தை பத்தியும் கொஞ்சமாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாலபிரிவாள்கிட்ட சங்கரதாரண சாஸ்திரிகள் வந்தார். சங்கரதாரண சாஸ்திரிகள் என்னோட மானசிக குரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெட்டகம்னா அது அவர் தான். அதுல முதல்ல நிக்கிறவர் சங்கரதாரண சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லலாம். அவரோட ஆர்டிகல்ஸ் எல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். அவர் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு வாய்க்கல. அப்போ பாலபிரிவாளை பாக்குறதுக்காக நான் போயிருந்தப்போ சங்கரதாரண சாஸ்திரிகளும் வந்திருந்தா. அப்போ அவர் சொன்ன உங்க பேர் வச்சுட்டு இருக்கா பாத்தேடா அப்படின்ட்டு சொன்னா. அப்போ அவரோட ஒரு பழகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. ஜாஸ்தி இல்லைனாலும் இந்த மாதிரி என்னோட அவர் எழுதியிருந்த ஆர்டிக்கல்லாம் அவர் என்னை பத்தி அவர் இதுல இருந்து சில
சந்தேகங்கள் எல்லாம் நான் கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவரும் நீ இவ்வளவு தூரம் பார்க்கறே ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் அவர் பகவத் பாதாளோட டேட்டை ரிவைஸ் பண்ணியிருந்தார், 50 AD முன்னாடி இருக்கணும் அப்படின்னு ஒரு காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷனோட ரிவைஸ் பண்ணியிருந்தார். அந்த விஷயங்கள்லாம் எனக்கு சோசியல் மீடியாலையும் மற்ற என்னோட வெப்சைட் saraswatham.in அப்படிங்கிற வெப்சைட்லையும் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அதெல்லாம் போடக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் மணிமகுடம் வச்ச மாதிரி காமாட்சி அம்மன் கோவில்ல ஒரு பெரிய ரெனோவேஷன் நடந்துட்டு அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ பாலப்பிரிவா இவனும் வரட்டும் சில இடங்கள்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு பெரியவாட்ட உத்தரவாச்சு. அங்க போனாக்க பெரியவா அங்க பாரு அப்படின்பா, அங்க பார்த்தா ஏதாவது ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், அப்புறம் தேடி பார்த்தா அதை பத்தின டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி முக்கியமான ஒரு கல்வெட்டு அப்படின்னு சொல்லணும்னா அங்க காயத்ரி மண்டபத்துக்கு பின்பக்கமா போற இடத்துல அங்க அன்னபூர்ணா சன்னிதி அதுக்கு நேர் எதிர்க்க மேல அங்க என்னமோ ஒரு கல்வெட்டு இருக்கு பாரு அப்படின்னு பெரியவா சொன்னா. அப்புறம் என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சிருந்தா நான் போய் பார்த்தேன். பார்த்தா அது இது வரைக்கும் வெளியில வராத ஒரு கல்வெட்டு, ஒன்று ரொம்ப அழகான ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டுல பாண்டியர்களோட காலத்துல சாமந்த நாராயணன் அப்படிங்கிறவன் அவன் உயர்கொங்கை செல்விக்கு எடுப்பித்த திருமாளிகை அப்படின்ட்டு அந்த முதல் சுற்று அந்த காயத்ரி மண்டபத்தை பிற்கால பாண்டியர்களோட காலத்துல ஒரு பாணன் எடுப்பிச்சான், அது 14th century கல்வெட்டு அப்படின்னு. இது வரைக்கும் அது விஜயநகர காலம் அப்படின்னு எல்லா ஆய்வாளர்களும் சொல்லிட்டு இருந்தப்போ பாண்டியர்கள் காலத்திலேயே அந்த முதல் சுற்று கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற முதல் கல்வெட்டு அங்க கிடைச்சு. அதே மாதிரி அந்த பிள்ளையார் சன்னதிக்கு முன்னாடி இது வரைக்கும் சோழர் இவா எல்லாரும் சொல்லிட்டு இருந்தது காமாட்சி கோவில் ஏதோ பௌத்தர் கோவில் இருந்து மாத்திட்டா, ஏதோ தாராதேவி அது இதுன்னு என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தா. அது வரைக்கும் சோழர் காலத்து கல்வெட்டெல்லாம் எதுவுமே கிடைக்கல, எல்லாமே வந்து பிற்கால பாண்டியர் அதே மாதிரி விஜயநகர காலம்தான் கிடைச்சது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தா. அப்போ அங்க இருந்த பிள்ளையார் கோவில் அந்த பிள்ளையார் சன்னிதிக்கு முன்னாடி இருக்கிற கற்களத்தை எடுக்கும்போது அதுல 3rd குலோத்துங்க சோழனோட ஒரு துண்டு கல்வெட்டு ஒண்ணு கிடைச்சது. அதுல காமகோட்டத்து பெரிய நாச்சியார் அப்படிங்கிற வாக்கியம் ரொம்ப அழகா கிடைச்சது. அதே மாதிரி சாஸ்தா சன்னிதிக்கு கீழே இருந்த கல்லு ஒரு நீளமான கல்லு, அந்த கல்லுலையும் 2nd ராஜேந்திரனோட கல்வெட்டு அதுலயும் காமகோட்ட பெரிய நாச்சியார் அப்படிங்கிற அந்த வாக்கியம் கிடைச்சது. இப்படி சோழர்கள் காலத்துல இருந்தே காமகோட்டத்து பெரிய நாச்சியார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல அது ஒரு பெரிய கோவிலா இருந்தது அப்படின்னு நிறுவனத்துக்கு இந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் காரணமா இருந்தது. அது கண்டுபிடிக்க காரணமா இருந்தது பாலப்பிரிவர்தான். இப்படி அந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா 2019 அதை ரிவைஸ் பண்ணி காமாட்சி கோவிலோட வரலாறு அப்படிங்கிற பேர்ல ஒரு லெக்சர் ஒன்று கொடுத்துருந்தேன். இப்படி எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதுக்கெல்லாம் ஒரு மூல காரணமா இருந்து அதுக்கு ஒரு பிள்ளையர் சொல்லி போட்டு அது என்னை முன்னாடி தள்ளினவா ஒன்னும் புதுப்பிரிவாளா இருப்பா இல்லைன்னா பாலப்பிரிவாளா இருப்பா. எனக்கு கஷ்டங்கள் வந்த காலத்துல எல்லாம் காப்பாத்தி இருந்தது புதுப்பிரிவா. கஷ்டத்துல இருந்து காப்பாத்தி எனக்கு கொஞ்சமாவது ஞானம் வேணுமேன்னு திணிச்சு திணிச்சு வச்சவா பாலப்பிரிவா அப்படின்னுட்டு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவளே சில விஷயங்கள் சொல்லியிருக்கா. சில வேளை ராத்திரியில ஸ்தல விருட்சங்கள் பத்தி எல்லாம் நீ ஒரு இது ஒண்ணு எடுக்கணும், ஒரு நிறைய விஷயங்கள் எடுத்து தொகுத்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது ஒண்ணு தொகுத்தேன். அது மாதிரி உபவேதங்களை பத்தி தொகுக்க சொன்னா அதெல்லாம் ஒண்ணு தொகுத்தேன். அதுக்கப்புறமா சில கல்வெட்டுகள் எல்லாம் பத்தி கல்வெட்டுகள்ல இது மாதிரி தடாகங்களை பத்தி நீர்நிலைகளை பத்தி எல்லாம் என்ன இருக்குன்னு பாரு அப்படின்னு சொன்னா. இந்த மாதிரி ஒரு ஒரு மாறுபட்ட கோணத்துல இருந்து கல்வெட்டுகளையோ இல்ல எந்த விஷயங்களோ எப்படி பாக்குறது அப்படின்னு அவ ஆக்ஞாபிப்பா, அதை வச்சுட்டு நான் ஏதோ தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அது இப்படியும் யோசிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கோணமும் எனக்கு அவளால் தான் கிடைச்சது. இப்போ சாதாரணமா இப்ப கல்வெட்டுனா கல்வெட்டுல இருக்கிற வரலாறு கல்வெட்டுல இருக்கிற மற்ற தகவல்கள் இப்படிதான் கிடைக்குமே தவிர கல்வெட்டுல நீர்நிலைகளை பத்தி என்ன சொல்லியிருக்கு, கல்வெட்டுல ஒரு கிராமத்தோட நிர்வாகத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கு, இந்த மாதிரி எல்லாம் அது ஒரு மாறுபட்ட கோணத்துல அணுகிறதுங்கிறது ஜாஸ்தி யாரும் பண்ண மாட்டா. அது எனக்கு அந்த மாதிரி பண்றதுக்கு உள்ள புகுந்ததுக்கு காரணம் பாலப்பிரிவா அந்த மாதிரி எல்லாம் விஷயங்களை பார்க்க சொன்னதுனால அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு 1995 இன்னைக்கு வரைக்கும் மடத்துக்கு என் சம்பந்தம் இருந்துருக்கு. நான் எத்தனை ஜென்மத்துல பண்ணின பாக்கியமும் எனக்கு தெரியாது. இதுல நான் சொல்லிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஒரு வரலாற்று ஆர்வலனா ஆய்வாளர்னு எடுத்துக்கலைன்னா கூட ஒரு ஆர்வலனா நான் சொல்லிக்க வேண்டிய விஷயம், இந்தியாவில எத்தனையோ வைதிக மட்டங்கள் இருக்கு. இப்போ உயிர்ப்போடு இருக்கிற வைதிக மட்டங்கள்ல 800 தொடர்ச்சியா எபிகிராபிக்கல் எவிடன்ஸோட இருக்கிற ஒரே ஒரு மட்டம் காஞ்சி காமகோட்டி பீட்டம் மட்டும்தான். வேற எந்த வைதிக மட்டமும் கிடையாது. பழைய வைதிக மட்டங்கள்லாம் சிலது கல்வெட்டுல துண்டும் துணுக்குமா கிடைக்கிறது, அதெல்லாம் போயே போயாச்சு. அதுக்கப்புறமா இப்போ வைதிக மட்டங்கள் அதுலயும் சங்கர மட்டங்கள் அப்படின்னு எடுத்துட்டு பார்த்தாக்க அதுல மிக பழமையான எபிகிராபிக்கல் எவிடன்ஸ் இருக்கக்கூடிய மட்டம் காஞ்சி காமகோட்டி பீட்டம். 1231 கொடுத்த தாமிரசாசனம், அதுக்கு முன்னாடியும் நிறைய தாமிரசாசனம் இருக்கு,
அதெல்லாம் நமக்கு இப்ப கிடைக்காம போயிடுதோ அதை பாபுராவு இருக்கு அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். கிடைச்சதுலயே பழசு 1231 அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வைதிக மட்டங்கள்ல, குறிப்பா சங்கர மட்டங்கள்ல மிக பழமையான எபிகிராபிக்கல் ரெஃபரன்ஸ் தான் அந்த அம்பிகாபுர செப்பேடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயகண்ட கோபால தேவரோட செப்பேடு. அதை தவிர 1231 இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியா எபிகிராபிக்கல் ரெஃபரன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரே வைதிக மட்டம், ஒரே சங்கர மட்டம்னு கூட சொல்லல, ஒரு சைவ மட்டம் இல்ல, ஒரு வைஷ்ணவ மட்டம் இல்ல, எல்லாத்தையும் சேர்த்த ஒரே ஒரு வைதிக மட்டம் காஞ்சி காமகோட்டி பீட்டம் அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாடு எனக்கு வர்றதுக்கு நாம் படிச்ச இத்தனை விஷயங்களும் காரணமா இருந்தது. அதுக்கு அனுகிரகம் பண்ணவா பாலபிரிவா, அதுக்கு முன்னாடி புது பிரிவா அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், எனக்கு இப்போதைக்கு ஞாபகத்துக்கு வந்த விஷயங்களை நான் இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் கூட நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கு. எதுனா உட்டங்கித வித்யாரண்யா சீரீஸ் அதுல இருக்கிற புஸ்தங்கள் எல்லாம் பார்க்க சொன்னா, ஒரு ஒரு தொகுதியை பத்தியும் ஒரு ஒரு லெக்சர் ஒன்னு கொடுக்க சொன்னா, அதை பத்திலாம் நான் லெக்சர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னும் நாட்டியசாஸ்திரத்தை பத்தி 2-3 இது கொடுக்க சொல்லியிருக்கா சம்பிரதாய இதுக்காக, அதையும் நான் நாட்டியசாஸ்திரத்தை படிக்க வேண்டி வந்தது. அதுதான் ஆரம்பம் நாட்டியசாஸ்திரம் படிக்கிறது. இப்ப ஏதோ நாட்டியசாஸ்திரத்துல எனக்கு ஏதோ தெரியும் அப்படின்னு 2-3 பேர் சொல்லிக்கிறா, ஆனா அதுக்கு பிள்ளையார் சூழி போட்டது பாலப்பிரிவா அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படி எல்லா விஷயத்துக்கும் ஆரம்பத்துல அவாதான் பிள்ளையார் சூழி போட்டுப்பா, அப்புறம் நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை ஏதோ பண்ணிட்டு இருப்பேன். இப்பதான் நடந்துட்டு இருக்கு. அதனால எனக்கு ஏதோ தெரியும்னு யாராவது எது சொன்னாலும் அது பெரிய பிரிவா புதுப்பிரிவா பாலப்பிரிவா 3 பேரும் சேர்ந்து போட்ட பிக்ஷை, இன்னைக்கு நான் பிராணனோட இருக்கிறதும் அவ போட்ட பிக்ஷை தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னும் ஹிஸ்டாரிக்கலா மடத்தை பத்தி நிறைய விஷயங்களை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்கு. அதுக்கும் அவாளே அனுகிரகிப்பா அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. இது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். மேற்கொண்டு தெரிஞ்சதுன்னா எனக்கு ஞாபகம் வந்தா, எனக்கு இதுவரையில நினைவு இருக்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். திருப்பியும் ஞாபகம் வந்தா திருப்பியும் இன்னொரு முறை வந்து நான் ஷேர் பண்றேன். எல்லாருக்கும் என்னோட பணிவான நமஸ்காரங்கள்.